எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அருமையான ஆன்மீக பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் நம்மளோட சேனல்ல திருமணம் விரைவில் கூட ஏதாவது ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு இன்னைக்கு மகாபிரியவர் சஜஸ்ட் பண்ணின பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம் மூக்க இருந்து நம்ம பார்க்க போறோம் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி திருமணம் விரைவில் கை கூட மகா பிரேவர் சஜஸ்ட் பண்ணின அம்மன் பூஜையும் அதற்குரிய ஸ்லோகமும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ மேரேஜுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஸோ அதுக்குரிய ஸ்லோகம்ஸ் எல்லாம் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் ஸ்லோகம்ஸ் எல்லாம் இருக்கும் இதே மாதிரி நம்மளோட சேனலில் மகா ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் பெரிவா சொன்ன ஸ்லோகம்ஸ் பரிகாரம்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் தினம் ஒரு ஸ்லோகம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் நிறைய ஸ்லோகம்ஸ் இருக்கும் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரீயூனியன் ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்குது அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரீ யூனியனுக்கான ஸ்லோகம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ யார் யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நான் வந்து எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இன்னிக்கான பதிவு நம்ம பார்க்கலாம் மூக்கு பஞ்ச சதியிலிருந்து ஒரு அழகான ஸ்லோகம்தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மூக்க பஞ்ச சதியை பற்றிய விரிவான பதிவு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நிச்சயமாக அதை எல்லோரும் செக் பண்ணுங்கள் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ மூக்க பஞ்ச சதியை பற்றி நம்ம இப்போது தெரிஞ்சுக்கலாம் மூக்க பஞ்ச சதியை இயற்றியவர் மூக்கர் அவர் வந்து நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் காஞ்சி காமக்கோடி மடத்தினுடைய இருபதாவது பீடாதிபதி மூகர் இவர் வந்து மூக்க பஞ்சசதி அப்படிங்கிற அந்த நூலை வந்து இயற்றினார் ஐநூறு ஸ்லோகங்களை கொண்ட இந்த நூலை ஐந்து பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஆர்யா சதகம் பாதாரவிந்த சதகம் ஸ்துதி சதகம் கடாக்ஷ சதகம் மந்தஸ்மித சதகம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஒரு ஒரு பிரிவுலையும் வந்து நூறு ஸ்லோகங்கள் வந்து இருக்கும் மகா பிரிவாளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்லோகம் மூக்க பஞ்சசதி மூக்க பஞ்சசதிய யார் வந்து முழுமையாக பாராயணம் செய்யறாளோ அவளுக்கு வந்து ஞானம் கிட்டும் அப்படின்னு பிரிவா சொல்லியிருக்கா இன்றைய பதிவில் மூக்கு பஞ்ச சதையிலிருந்து பிரிவாக சஜஸ்ட் பண்ணின ஒரு ஸ்லோகம் திருமணம் விரைவில் கை கூட ஆரிய சதகத்திலிருந்து தொண்ணூற்றி ஓராவது ஸ்லோகம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் திருமணம் கைகூடி வராமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ நம்ம ஸ்லோகம் பார்க்கலாம் स्मरमतनवर न लोला मन्मत हेला विलासमनिशाला कणगरुषिजौर्यशीला त्वमम्बभाला कराब्जत्रधमाला स्मरमदनवरनलोला मन्मथ हेला विलाशमनिशाला कणगरुषिजौर्यशीला त्वमम्बाला जद्रतमाला, இந்த ஸ்லோகம் எப்படி பாராயணம் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்களும் படிக்கலாம் அல்லது அவர்களுடைய சார்பாக அவர்களுடைய பெற்றோரும் படிக்கலாம் திருமணம் யாருக்கு ஆகணுமோ அவங்க படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்தால் குளிச்சுட்டு அம்மனுடைய படம் இருந்தால் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை குறைஞ்சபட்சம் நாற்பத்தி எட்டு நாளாவது நூற்றி எட்டு முறை தினமும் கார்த்தால் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் சீக்கிரம் கைகூடி வரும் எந்த ஒரு ஸ்லோகமுமே ஒரு லட்சம் முறை நம்ம பாராயணம் தான் அதற்கான முழுமையான பலன் வந்து கிடைக்கும் உங்களால் எவ்வளவு தூரம் இந்த ஸ்லோகம் சொல்ல முடியறதோ அவ்வளோ தரம் வந்து சொல்லுங்கள் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் இது சத்தியமான உண்மை நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண பெரியவா சஜஸ்ட் பண்ணினா காமாட்சி அம்மன் பூஜை நிறைய பேர் முயற்சி செஞ்சு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜைக்கும் அதற்கான பலன் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் திருமணம் சீக்கிரமாக கை கூடி வரும் இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணுங்கள் இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச நேவேத்தியம் தினமும் செஞ்சிடுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் நிச்சயமாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய ஜெய்ராம்